வெல்கம் டு கைபேசியில் உலகம். ஷாப்பில் போயிட்டு பொருட்களை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் ரெண்டு வகையாக இருப்பாங்கங்க. ஒரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச விலைக்கு பொருள் கிடைக்குதா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, அது நம்மளால் வாங்க முடியுமா, அந்த மாதிரியெல்லாம் ரேட்டை பார்த்து வாங்குவாங்க. அதோட குவாலிட்டியோ லைஃப் டைமோ அதை பற்றியெல்லாம் அங்கே எதுவும் பெருசாக ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. குறைஞ்ச காசுக்கு கிடைச்சா போதுன்னு வாங்குறவங்க ஒரு சிலர். மற்றொரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காசு எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்க தயாராக இருக்கேன், ஆனால் அந்த பொருள் நான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்க யோசிச்சு வாங்குவாங்க. இது அவங்க அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்ததுங்க. காசு இருக்கவன் நிறைய காசு கொடுத்து வாங்குவான், காசு இல்லாதவன் குறைஞ்ச காசு கொடுத்து வாங்குவான். இது டிபெண்ட்ஸ், நம்ம அதை பத்தி பேச வரல. ஆனா நம்ம என்னதான் நிறைய காசு கொடுத்து வாங்கினாலும், நம்ம கொடுக்கற காசுக்கு ஒர்த்தான பொருட்கள் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குதா? எத்தனை முதலாளிங்க வாங்குற காசுக்கு தரமான பொருளை கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸ்ல வெற்றி அடைய முடியும், அடைஞ்ச வெற்றியை தக்க வச்சுக்கவும் முடியும். அந்த மாதிரி தரமான பொருட்களை கொடுத்து தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தோட முடிசூடா மன்னரா விளங்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவரோட கதையை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ்னா யாருன்னு பார்க்குறீங்களா? ஏற்கனவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் ஒரு ஆப்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது எந்த ஆப்பிள் அப்படின்னா, சார் ஐசக் நியூட்டனுக்கு புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்க உதவின அந்த ஆப்பிள். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது அதை பற்றி கிடையாது. இப்போ மக்கள்லாம் ரொம்ப கையில் பந்தாவாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஏர்பாட், ஆப்பிள் ஐபேட், ஆப்பிள் லேப்டாப்னு. அந்த ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கியவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவர். டிஜிட்டல் உலகத்தோட ஐன்ஸ்டைன்னு பலராலையும் போற்றப்பட்டவர் தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். இவருடைய எண்ணங்கள், திட்டங்கள் இது எல்லாமே ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். யாரும் யோசிக்காததை, யாரும் முயற்சி செய்யாததெல்லாம் இவர் செஞ்சு காட்டுவார். உலக வரலாற்றிலேயே 1 trillion பங்கு சந்தை மதிப்பை பெற்ற முதல் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் நிறுவனம் தான். 2019 மைக்ரோசாஃப்டோ, 2020 கூகுளோ அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துச்சு. ஆனால் முதன் முதல்ல இந்த சாதனையை நிகழ்த்தியது ஆப்பிள் நிறுவனம் தான். இப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்திய அந்த ஆப்பிள் நிறுவனத்தை அவர் எப்படி தொடங்கினார், அவரால் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்திலிருந்து அவரை துரத்தி அடித்த பிறகும் மீண்டும் அதை கைப்பற்றி எப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார், இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் இருக்காரா இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பிறந்ததுலேருந்தே அவருக்கு பிரச்சனை தாங்க. அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா சிரியா நாட்டை சேர்ந்தவர், அவங்க அம்மா ஜெர்மன் வம்சாவளி. இவங்க ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்டீவ் ஜாப்ஸ் பிறந்துட்டாரு. இவங்களோட திருமணத்துக்கு அவங்க அம்மாவோட சைட்லேருந்து கடுமையான எதிர்ப்புங்க. அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அதனால அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த பிறந்த குழந்தைய யாருக்காவது தத்து கொடுத்துடலான்னு நினச்சாங்க. அதனால அந்த குழந்தையோட அப்பாவோட நாலேஜ் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமலேயே ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து ஒரு தம்பதியினருக்கு அவங்க தத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு பல பிரச்சனைக்கு அப்புறம் அந்த தத்தெடுத்த தம்பதிகளே ஸ்டீவ் ஜாப்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே இவருக்கு தொழில்நுட்பங்கள் மேலே தான் பயங்கர ஆர்வம். புத்தக கல்வி, பள்ளி படிப்பு இதெல்லாம் கடந்து அவர் தொழில்நுட்பத்தை தான் அதிகமாக பயின்றார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவருக்கு முன்கோபமும் பிடிவாதமும் அதிகமாக, இதனால் பல முறை பள்ளியிலிருந்தோ கல்லூரியிலிருந்தோ அவரை டிஸ்மிஸ் செஞ்சுருக்காங்க. படிப்பில் பெருசாக ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும், இந்த ரேடியோ டிவி இந்த மாதிரி பொருட்களோட பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை ஒன்று சேர்த்து அதை ஒர்க் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தீராத ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காரு. அவருடைய கல்லூரி படிப்பை அவர் முழுமையாக முடிக்கல, ஃபஸ்ட்டு செமஸ்டரோடையே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கேம் தயாரிக்கிற கம்பெனியில் அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 1974 அவர் இந்தியாவுக்கு வந்தபோது ஒரு புத்த மத துறவியை சந்திச்சிருக்காரு. அதுதான் புத்த மதத்துக்கு மேலே இவருக்கு ஆர்வம் வர ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதன் பிறகு அவர் அமெரிக்காவுக்கே திரும்பி போயிட்டாரு. அங்கே அவங்க நண்பர்களோட வீட்டில் ஸ்டே பண்ணுறது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. தான் பட்ட கஷ்டங்கள் தான் தன்னை ஏதாவது சாதிக்க தூண்டியதா அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான நபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அது ஸ்டீவ் ஓஸ்னியாக் அப்படிங்கிற இவரோட ஃப்ரெண்டு. இவரும் இவர் கூட முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. இவருக்கு இந்த ப்ரோக்ராம் கோடிங் இதிலெல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் கோடிங் சைடெல்லாம் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனால் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறது, அது திறமையாக செல் பண்ணுறது இதிலெல்லாம் இவர் கேடி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உலகம் முழுவதும் ஃப்ரீயாக பேசுகிறதுக்காக டெலிஃபோன் ஹேக்கிங் கருவி இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம்ல, வாட்ஸ்அப் மூலமாக இப்போ நம்ம உலகத்தில் இருக்க யார் கூட வேணால் ஃப்ரீயாக பேச முடியுது. இதை வந்து அவங்க 1976 யோசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி யோசிச்சு ஒரு டெலிஃபோன் ஹேக்கிங் கருவியை வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஏதோ ஒரு சில காரணங்களால் அவங்களால செய்ய முடியல, அதை பாதியிலேயே விட்டுட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அங்கே ஆஃபீஸில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த கம்ப்யூட்டர்ஸை பார்த்து அவங்க ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகுறாங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து சைஸில் பெருசாக இருக்குது, இந்த ஏன் நம்ம சின்னதாக பண்ணி வீடுகளுக்கும் ஈஸியாக போய் கம்ப்யூட்டர்ஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்யூட்டரை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க.
1976 ஒரு கார் கராஜில் தான் இவங்க ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கினாங்க. தொடங்கிய 10 நாளில் ஆப்பிள் 1 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டரை செஞ்சாங்க. ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் சில குறைகள் இருக்க தான் செஞ்சது. அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செஞ்சு ஆப்பிள் 2 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டரை ரெடி பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் வேலை எல்லாமே ஸ்டீவ் ஓஸ்னி ஆகுது. ஆனால் அந்த அசம்பிளிங், விற்பனை, இது எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு பொருளை எப்படி மார்க்கெட்டில் விற்கணுங்கிற யுக்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸிபிஷனில் கலந்துருந்தாங்க. இவங்க கிட்ட பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால வெறும் 3 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் இவங்களால தயார் செய்ய முடிஞ்சது. அந்த 3 கம்ப்யூட்டர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு மாடலாக வச்சுட்டு பின்னாடி முழுக்க அதே மாதிரி இருக்க டம்மி கம்ப்யூட்டர்ஸை அவங்கவங்க வச்சுருந்தாங்க. ஸ்டீவ் ஓஸ்னியாக் கூட இது எதுக்காக இந்த மாதிரி வைக்கிறேன்னு இவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த டெக்னிக் ஒர்க் ஆகும் பாரு அப்படின்னு ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காரு. அவரை நினைச்சது மாதிரியே இவங்க கிட்ட நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ரெடியாக இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் ஆப்பிள் நிறுவனம் லாபத்தை சம்பாரிச்சுது. இப்போல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறோம் இல்லையா, அந்த வசதியை முதல்ல ஆப்பிள் கம்ப்யூட்டரில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. நம்மளே நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம், அந்த ப்ரோக்ராம்ஸை விற்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அந்த கம்ப்யூட்டரில் அப்போவே இருந்துச்சு. இதுதான் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டரை மக்கள் விரும்பி வாங்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. 10 லட்சத்துக்கும் மேலான கம்ப்யூட்டர்ஸை அவங்க விற்பனை செஞ்சாங்க. இது ஒரு பெரிய சாதனையாக அந்த பீரியடில் கருதப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் இவங்க வந்த சில மணி நேரங்கள்லேயே இவங்க பங்குகள் எல்லாம் விற்கப்பட்டு ஒரு இமாலய சாதனையை ஆப்பிள் நிறுவனம் புரிஞ்சது. இதனால தன்னுடைய 24 வயசுலயே மில்லினியர் ஆயிட்டாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். சாதாரண தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி, ஆனா இப்ப உலகமே அதை வியந்து பாக்குது. 1000க்கும் மேற்பட்ட பங்குதாரர்கள். இது போதாதா, உடனே பர்சனல் கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய மேக் என்ற மேக்கின்டோஷ் கம்ப்யூட்டரை ஸ்டீவ் ஜாப்ஸ் உருவாக்க தொடங்கிட்டாரு. இதுக்காக ஒரு குழு இரவு பகல் பாராம இவர் கட்டளைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. 1983 இவர் பெப்சி நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஜான் ஸ்கல்லி அப்படிங்கிறவரை ஆப்பிள் நிறுவனத்துக்கு சிஇஓவாக நியமித்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அதாவது தான் செய்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். இவர் மேக் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணங்களை செலவழிக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த மேக் கம்பெனியால் மேக் கம்ப்யூட்டர்ஸை வந்து மக்கள் வாங்கக்கூடிய விலையில் அது இல்லை, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் அது அந்தளவுக்கு விற்பனை ஆகலை. ஸோ ஆப்பிள் 2 விற்பனையை வச்சு தான் அவங்க கம்பெனியை அவங்க ஓட்ட முடிஞ்சுது. இதனால் ஸ்டீவ் ஓஸ்னியாக், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜான் ஸ்கல்லி இவங்களுக்கு எல்லாமே கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்பட்டுச்சு. இதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸை அந்த கம்பெனியை விட்டே வெளியே தள்ளிட்டாங்க. தான் உருவாக்கின ஒரு கம்பெனியிலிருந்து தான் சேர்த்து விடப்பட்ட ஆளாலேயே வெளியே தள்ளப்பட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிள் கம்பெனியில் தனக்கு இருந்த பங்குகளில் ஒரே ஒரு பங்கை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா பங்குகளையும் இவர் வித்துட்டார். அந்த காசு மூலமாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் காலேஜில் யூஸ் பண்ணக்கூடிய விலை குறைவான கம்ப்யூட்டர்ஸை ரெடி பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் இவர் வெளியிடுறாரு. இந்த செய்தி காட்டு தீ போல பரவுது. இதை கேட்ட ஐபிஎம் நிறுவனம் தான் இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறதா முன் வராங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸோட மூர்க்கத்தனமான அணுகுமுறையால் ஐபிஎம் நிறுவனம் பின்வாங்கிடுச்சு. அதன் பிறகு அவங்க பில்கேட்ஸை சந்திச்சு தான் மைக்ரோசாஃப்டையும் உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் நிறுவனம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கு. 1986 ஜாப்ஸ் லூகாஸ் ஃபிலிம் அப்படின்னு ஒரு அனிமேஷன் கம்பெனி இருந்துச்சு. இந்த அனிமேஷன் கம்பெனி மேலே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு தான். அதை ஆப்பிள் வாங்க சொல்லி கூட நிறைய முறை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த போர்ட் கமிட்டிஸ் அதை ஒத்துக்காததுனால அவங்க அதை பண்ணலை. ஸோ அங்கே இருக்க கிராஃபிக்ஸ் பிரிவை மட்டும் தனியாக வாங்கி பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு தனியான நிறுவனத்தை உருவாக்குறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் தலைமையிலான பிக்சர் நிறுவனம் அனிமேஷன் துறையை தலைகீழாக புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அனிமேஷன் கிராஃபிக் குவாலிட்டியை இது வரைக்கும் யாரும் பார்த்துடாத அளவுக்கு அந்த நிறுவனம் கொடுத்துச்சு. பிக்சரோட படத்துக்கு இப்போ வரைக்குமே ரசிகர்கள் கூட்டம் இருக்க தான் செய்யுது. 90களில் பிக்சர் நிறுவனத்தோட முதல் பெரிய படமான டாய் ஸ்டோரியை உருவாக்குனாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். இந்த டாய் ஸ்டோரியோட பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து பிக்சர் நிறுவனத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல் நாள்லயே பிக்சரோட ஷேர்ஸ் எல்லாம் பெரிய அளவில் போகுது. இதன் மூலமா தான் முதன் முதல் ஸ்டீவ் ஜாப்ஸ் பில்லியனரா ஆனாரு. அதே வேளையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாத ஆப்பிள் நிறுவனம் தடுமாறிட்டு இருந்துச்சு. ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் முன்னிலையில் ஆப்பிள் நிறுவனத்தால் பெருசாக ஷைன் பண்ண முடியல. இதை பார்த்த ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் தான் உருவாக்கின கம்பெனி இல்லையா, அதனால் தன்னுடைய நெக்ஸ்ட் சாஃப்ட்வேரை ஆப்பிளை வாங்கிக்கும்படி அவர் கேட்டார். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதன் மூலமாக ஒரு பெரிய தொகைக்கு அவர் தன்னுடைய நெக்ஸ்ட்டை ஆப்பிள் கிட்ட வித்தார். இதன் மூலமாக அவருக்கு ஆப்பிளோட மிக அதிக அளவிலான பங்குகள் கிடைக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் அளவிலான ஆப்பிளோட பங்குகளை இவர் பெற்றார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கனத்த இதயத்தோட ஒரே ஒரு ஷேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஆப்பிள்ல இருந்து வெளியே வந்தார். ஆனால் இப்போ அவர் ஆப்பிளோட முக்கிய பங்குதாரராக மாறிட்டார்.
தொடர்ந்து சரிவில் இருந்த ஆப்பிள் நிறுவனத்தை தூக்கி நிறுத்துறது எப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் யோசிச்சுட்டு இருந்தாரு. அதற்காக அவர் மைக்ரோசாஃப்டோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டாரு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா பில் கேட்ஸ் கிட்டத்தட்ட 150 கோடி ஆப்பிள் மேல இன்வெஸ்ட் பண்ணாரு. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983 இவர் வந்து மேக் கம்ப்யூட்டர்ஸை வெளியிட போகிறாரு. இவர் மேக் கம்ப்யூட்டர்ஸை வெளியிட்ட அந்த தேதியிலிருந்து 1 வருஷத்துக்கு மைக்ரோசாஃப்ட்டு ஆப்பிள் தவிர வேறு யாருக்குமே சாஃப்ட்வேரை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டீல். ஆனால் சொன்ன தேதிக்கு இவரால் மேக்கை ரிலீஸ் பண்ண முடியல. அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு தள்ளி போயிடுச்சு. அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஐபிஎம்மோடு சேர்ந்து சாஃப்ட்வேரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு விண்டோஸ்னு அவங்க பேரும் வச்சாங்க. அதை வெளியிடுறதுக்கு ஒரு பெரிய விழாவையும் ஏற்பட பண்ணாங்க. இது எல்லாமே ஜாப்ஸோட கோபத்தை பல மடங்கு உயர்த்துச்சு. பில் கேட்ஸ் தன்னை ஏமாத்திட்டாருன்னு அவர் மேல பயங்கரமான கோபம் வருது. இவருக்கு அவரை நேரில் பார்க்கணும்னு அழைப்பு விடுக்கிறாரு. பில் கேட்ஸும் ஜாப்ஸை சமாதானப்படுத்தலான்னு அந்த இடத்துக்கு வராரு. ஆனால் அங்கே வச்சு தன்னுடைய மொத்த கோபத்தையும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பில் கேட்ஸ் மேல கொட்டி தீத்துட்டாரு. தான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த மேக் அப்படிங்கிற கம்ப்யூட்டருக்கு புது வடிவம் கொடுத்து ஐமேக் அப்படிங்கிற பேரில் வெளியிட்டார். இது மக்களோட அமோக ஆதரவை பெற்றது. அதன் பிறகு ஐ புக் அப்படிங்கிற கையடக்க லேப்டாப்பையும் அவர் செஞ்சார். அதன் பிறகு ஐடியூன்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இசைத்துறையையும் கட்டி போட்டார். அதன் பிறகு ஐபாட் அப்படிங்கிற கையடக்க வாக்மேனை செஞ்சு வெளியிட்டார். கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஐபாடுக்கு மேலே விற்பனையானது. எல்லாரும் கையில் வச்சுக்கிட்டு சுற்றக்கூடிய ஒரு பொருளாக அந்த ஐபாட் இருந்துச்சு. இதன் பிறகு உலகமே ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னத்தை எப்போ அறிமுகப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஐபாட் அறிமுகப்படுத்த 6 ஆண்டுகள் கழித்து 2007 இவர் இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஐஃபோன்ஸை அறிமுகப்படுத்துகிறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் கூகுளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுங்க. கூகுள் 2001 தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது குறைஞ்ச வருஷத்துலேயே நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட ஆரம்பிச்சது. அதோடைய நிறுவனர்களான லாரி பேஜ் அப்புறம் சர்ஜி பிரின் அப்படிங்கிறவங்க ஸ்டீவ் ஜாப்ஸை சந்திச்சு கூகுளுக்கு சிஇஓவாக இருக்கும்படி கேட்குறாங்க. ஆனால் இவர் ஏற்கனவே 30 ஆண்டுகள் பழமையான ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருந்துட்டு வராரு. அதனால தன்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதோடு அவர் விடலை. அவங்க ரெண்டு பேரும் இளைஞர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணாரு. அவருடைய பர்சனல் கோச்சாக இருந்தவரை கூட இவங்களுக்கு உதவும்படி அவர் சொன்னாரு. இந்த மாதிரி தான் அவங்களுடைய உறவு போயிட்டு இருந்தது. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு கூகுளும் ஆப்பிளும் வேற வேற நிறுவனம்னு தோணாது. அது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற தோற்றத்தை தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க. 2003 ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் ஆண்டி ரூபின், ரிச் மைனர், நிக்சியஸ் அண்ட் கிறிஸ் ஒயிட் அப்படிங்கிற 4 சேர்ந்து ஸ்மார்ட் போன் இயங்குதளமான ஆண்ட்ராய்டை உருவாக்கியிருந்தாங்க. அந்த ஆண்ட்ராய்டை கூகுள் சத்தம் இல்லாமல் வாங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மொபைல் உற்பத்தியாளருக்கு இந்த ஆண்ட்ராய்டை இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. 2007 ஆப்பிள் தன்னுடைய முதல் ஐஃபோனை வெளியிட்டுச்சு. அது வெளியான தேதியிலிருந்து 11 கழித்து கூகுள் ஐஃபோனில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் பிளாக்பெரி மொபைல் ஃபோனை வெளியிட்டுச்சு. இதை பார்த்த உடனே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கோபம் தலைக்கேறுச்சு. கூகுள் தன்னுடைய டெக்னாலஜிஸை திருடினதா பல இடங்களில் பகிரங்கமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. தன்னுடைய போட்டி நிறுவனங்களை கண்காணிச்சிருக்கிறதே எங்களுக்கு வேலை கிடையாது, நீங்கள் எதுக்காக காப்புரிமை பெற்றிருக்கீங்களோ அதை வச்சு மட்டும் பண்ணுங்கள், எதுக்காக மற்றவங்களோட திருடுறீங்கன்னு பல இடங்களில் இவர் சொல்லியிருக்காரு. கூகுளோட தப்பை நிரூபிக்கிறதுக்கு நான் என் வாழ்நாளோட இறுதி நாள் வரைக்கும் போராடுவேன், அது மட்டும் இல்லாமல் இதுக்காக என் ஆப்பிள் கம்பெனியை மொத்தமாக விற்று அதுக்கு செலவு செய்யணும்னா கூட நான் செலவு செய்வேன்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணி மொபைல் ஃபோன் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற HTC, மோட்ரோலா, சாம்சங் இந்த மாதிரி மொபைல் கம்பெனிகளுக்கு மேலெல்லாம் கேஸும் போடுறாரு. அதன் பிறகு அவருடைய உடல்நிலை ரொம்பவே பலவீனம் அடைய தொடங்குச்சு. கணையம், கல்லீரல்னு அவருடைய உடல் உறுப்புகளை புற்றுநோய் பாதிச்சிருந்துச்சு. சிறுநீரக அறுவை சிகிச்சை கூட அவருக்கு நடந்துச்சு. அவர் தன்னுடைய கடைசி நாள்களை என்ன தொடங்கிட்டாரு, தன்னுடைய இறுதி நாட்களை மனைவியோடும் பிள்ளைகளோடும் செலவழிக்க ஆரம்பித்தார். தன் வாழ்நாளில் திருமண நாளையே கொண்டாடாதவர் தன்னுடைய கடைசி திருமண நாளை 2011 கொண்டாடினார். அந்த வருடமே அக்டோபர் 5 அவர் உயிரிழந்துட்டார். அவர் இறக்கும்போது அவருக்கு 56 இன்னும் கூட அவர் வாழ்ந்திருந்தால் ஆப்பிள் நிறுவனம் பல புதிய பரிமாணங்களை அடைந்திருக்கும். ஆப்பிள் என்ற பெயர் உச்சரிக்கப்படும் வரை ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்வார். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.